வெல்கம் டு யாழிஸ் கிச்சன். இன்றைக்கி சவுச்சோ வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். குக்கரில் சின்ன குக்கரில் தான் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரே பாட்டில் செய்கிற மாதிரி அவசரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கடுகு புரிஞ்சிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு சவுச்சோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பாசி பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். பருப்பு போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், இது மூங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன். இதில் மேல் டாப்பில் மல்லித்தலை போட்டுடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். நாலு விசில் எடுத்துட்டேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு கொதி வரட்டும். இதில் கொஞ்சம் தேங்காயும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன். அதில் கொதி வந்தோடனே சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டு. இதில் சேர்த்துடலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முந்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். மல்லித்தலை போட்டு இறக்கிறேன். சவுச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு.